ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சிசிஸ் டுகெதர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி. அதுக்கு தேவையான பொருள் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, மிளகு, சோம்பு. இதெல்லாமே நான் எடுத்துருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு நம்ம பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இதை கரெக்டான அளவு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மிளகு சோம்பு இதிலேயே சேர்த்துட்டோன்னா நமக்கு நல்லாயிருக்கும். ரெண்டாவது, இது வந்து வதக்கிறதுக்காக வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டாவது, இது வந்து கிரேவிக்காக தனியாக அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம், தக்காளி. இதை அரைச்சி நம்ம கிரேவி பண்ணினோன்னா நிறைய நமக்கு கிரேவி கிடைக்கும். ஸோ அதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 1/2 கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறது. இப்போ வானிலையில் நம்ம குக்கரில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெயில் சமைச்சா ரொம்ப நல்லது. ஸோ நான் நல்லெண்ணெய் தான் சமைக்கிறேன். நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். இதில் இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், சோம்பு, கிராம்பு, சாரி, பிரிஞ்சி இலை எல்லாத்தையுமே சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதை போட்டுடுறோம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து, வெங்காயம் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்க விடுங்க. நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம இஞ்சி, பச்சை மிளகாய், மிளகு, சோம்பு இதெல்லாம் நம்ம கலவையாக நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நமக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு, வெங்காயம் வதங்கிறதுக்கும் நம்ம கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டா நல்லது. மூடி வச்சுருங்க, நல்லா வதங்கட்டும். ரெண்டாவது, நம்ம இஞ்சி, பூண்டு, மிளகு அந்த பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். பிறகு இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி, கிரேவிக்காக நம்ம நல்லா நிறைய கிரேவி கிடைக்கிறதுக்காக இப்போ நம்ம மிக்சியில் அதை அரைச்சி வச்சுக்கலாம் பேஸ்ட்டாக. இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எல்லா கலவையும் நல்லா நம்மளுக்கு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுறோம். இப்போ நம்ம இந்த 1/2 கேஜ் சிக்கன் எடுத்து அது மாதிரி சேர்த்து வச்சுக்கலாம். அதில் ஆட் பண்ணிக்கோங்க அந்த கலவையோட. நல்லா மணம் கிடைக்கும் நமக்கு. நல்லா வாசனை போய் நல்லா நல்லா வரும் உங்களுக்கு. நல்லா கலந்துருங்க. அதை கூட மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு, ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோம். ஸோ அதுக்கு பார்த்து நம்ம உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்துட்டு மூடி விட்டுடலாம். இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. நல்லா சிக்கன் கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ நல்லா வெந்த பிறகு பாதி வேக்காடு வந்துடும். இப்போ நம்ம மிளகாப்பொடி, இட்லி, அதாவது சாரி, குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்லேயே அரைச்சிக்கலாம். அப்படி தெரியாதவங்க எங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க, நான் ஒரு தடவை அதை செஞ்சு காமிக்கிறேன் எப்படி செய்யணுன்றத. காமிச்சு கொடுக்குறேன் நான். குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைக்கிறது ரொம்ப நல்ல ஆரோக்கியமானது. இப்போ எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம மிக்சி, சாரி, குக்கரை மூடி வச்சிடலாம். மூணு அல்லது 4 விசில் விட்டால் போதும் நமக்கு. ஏன்னா ஏற்கனவே சிக்கன் நம்ம கொஞ்சம் வெந்தாச்சு, மஞ்சள் உப்பு போட்டு. ஸோ இப்போ ஒரு 4 விசில் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு.
இந்த கிரேவியை நம்ம தோசை கூடவோ இட்லி கூடவோ நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.